வெல்கம் டு இஎம்ஆர் ஃபிசிக்ஸ் ஐஎம் ராஜூ டுவெல்த் ஃபிசிக்ஸ் யூனிட் டூ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியோ மீட்டர் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க இந்த கொஸ்டின் வந்து புக் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க ரோமன் லெட்டர் த்ரீல கொஸ்டின் நம்பர் எயிட் ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டென்ஷியோ மீட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்ஸில் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியோ மீட்டர் அப்புறம் வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த பொட்டன்ஷியோ மீட்டரை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஹவு த பொட்டன்ஷியோ மீட்டர் இஸ் யூஸ்ட் டு கம்பேர் த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பொட்டன்ஷியோ மீட்டருனுடைய டிஸ்கிரிப்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியோ மீட்டர்னுடைய யூசஸ்ஸை பற்றி பார்க்கலாம் இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் இஎம்எஃப் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஒரு பொட்டன்ஷியோ மீட்டரை யூஸ் பண்ணி இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியோ மீட்டரை யூஸ் பண்ணலாம் நோ பொட்டன்ஷியோ மீட்டருனுடைய டயக்ரத்தை பார்க்கலாம் திஸ் இஸ் த டைக்ரம் ஆஃப் எ பொட்டன்ஷியோ மீட்டர் பொட்டன்ஷியோ மீட்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏபி அப்படிங்கிறது ஒரு டென் மீட்டர் லென்த்துள்ள வயர் இந்த வயர் கான்ஸ்டன்டன்ட் ஆர் மேங்கனின் அப்படிங்கிற மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக இந்த வயர்னுடைய லென்த் வந்து டென் மீட்டராக இருந்தாலும் இதை ஒன் ஒன் மீட்டராக வச்சு ரெண்டு காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்த வயர்னுடைய ஃப்ரீ எண்டு வந்து ரெண்டு காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இந்த காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில் ஒரு பேட்ரியும் ஒரு கீயும் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் ப்ரைமரி சர்க்கியூட் இந்த வயர்னுடைய ஒரு எண்டில் இருந்து ஒரு செல் ஒரு கேலனோமீட்டர் ஒரு ஹைரெசன்ஸ் பாக்ஸ் ஒரு ஜாக்கி இது எல்லாமே வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் செகண்டரி சர்க்கியூட் இது போக இங்கே ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்த ஸ்கேல் வந்து ஒன் மீட்டர் ஸ்கேல் இந்த வயர் காப்பர் ஸ்ட்ரிப் ஸ்கேல் இது மூணுமே வந்து ஒரு உடன் போர்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் திஸ் இஸ் அ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ பொட்டன்ஷியோ மீட்டர் இப்போ நம்ம என்னெல்லாம் சொன்னோம் அப்படிங்கிறத பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம் பொட்டன்ஷியோ மீட்டர் கன்சிஸ் ஆஃப் கான்ஸ்டன்டன் ஆர் மேங்கனின் வயர் ஆஃப் டென் மீட்டர் லென்த் திஸ் வயர் இஸ் கனெக்டட் பிட்வீன் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ரோஸ் ஆஃப் ஆஃப் ஒன் மீட்டர் லென்த் எ மீட்டர் ஸ்கேல் இஸ் ஃபிக்ஸ்ட் பேரல் டு த வயர் ஆன் எ உடன் போர்ட் எ பேட்ரி அண்ட் ஏ கீ இஸ் கனெக்டட் அட் த அதர் எண்ட்ஸ் ஆஃப் த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஆஸ் சோன் இன் ஃபிகர் this forms a primary circuit another cell of emf of psi a galvanometer, high resistance box and a jackie are connected in series to the end a this forms a secondary circuit Jackie is a metal conductor and it can be moved to any position on the wire a b so this is the construction of a potentiometer if a principle of potentiometer ஃபஸ்ட் ப்ரைமரி சர்க்கியூட்டில் உள்ள கீயை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்டெடி கரண்ட் வந்து பாஸ் ஆகுது ஏபிங்கிற ஒயரில் ஒரு ஸ்டெடி கரண்ட் பாஸ் ஆகும் லெட் த கீ இந்த ப்ரைமரி சர்க்கியூட் இஸ் க்ளோஸ்ட் நவ் எ ஸ்டெடி கரண்ட் இஸ் பாஸிங் த்ரூ த வயர் ஏபி இப்போ நம்ம ஜாக்கியை ஏபிங்கிற ஒயரில் மூவ் பண்ணும்போது கேலனோமீட்டரில் உள்ள டிஃப்ளக்ஷன் சேஞ்ச் ஆகும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கேலினோமீட்டருனுடைய டிஃப்ளக்ஷன் வந்து ஜீரோ ஆகும் அந்த பாயிண்ட்டை வந்து ஜேன்னு எடுத்துக்குவோம்

ஸோ அந்த பாயிண்ட்டை தான் ஜேன்னு எடுத்திருக்கோம் அப்போ ஏஜேங்கிற லென்த்துக்கு இடையில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸிஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த செல் ஸோ ஏஜே இஸ் த பேலன்சிங் லென்த் இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் ஐ ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏஜே இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் த்ரூ த வயர் இஸ் ஐ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏஜே இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எல் இங்கே ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் எல்லுங்கிறது ஏஜேங்கிற வயர்னுடைய லென்த்து ஸோ ஏஜே இஸ் ஈக்குவல் டு எல் ஆர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஒன் யூனிட் லென்த் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஒன் யூனிட் லென்த்தை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் ஆர் அதை எல்லால் மல்டிப்ளை பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏஜே கிடச்சிரும் ஸோ சை இஸ் ஈக்குவல் டு ஐஆர்எல்

இங்கே வந்து ஏபிங்கிறது ஒரு டென் மீட்டர் உள்ள ஒரு வயர் இந்த வயரை வந்து ரெண்டு காப்பர் ஸ்ட்ரிப் இடையில கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த காப்பர் ஸ்ட்ரிப்க்கு இடையில ஒரு பேட்டரியும் ஒரு கீயும் கனெக்ட் ஆகிருக்கும் இது ப்ரைமரி சர்க்கியூட் செகண்டரி சர்க்கியூட்டில் நம்ம ஒரு டிபிடிடி அப்படிங்கிற சுவிட்சு யூஸ் பண்ணுறோம் டிபிடிடி சுவிட்சுன்னா டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு இதில் வந்து ஆறு டெர்மினல் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் ஒரு செல்லை கனெக்ட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் இன்னொரு செல்ல கனெக்ட் பண்ணியிருப்போம் இதனுடைய மிடில் டெர்மினலுக்கு இடையில் ஒரு மிடில் டெர்மினலில் ஏங்குற ஒயரோட கனெக்ட் பண்ணியிருப்போம் இன்னொரு மிடில் டெர்மினலில் ஒரு கேலனோமீட்டர் ஹை ரெசன்ஸ் பாக்ஸ் அப்புறம் ஒரு ஜாக்கி கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ திஸ் இஸ் அ சர்கூட் டயக்ராம் ஃபார் கம்பேரிங் த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் இதை வந்து அப்படியே பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் how த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் compared யூஸிங் potentiometer மீட்டர் அப்படின்னு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த question ஆன்சரை இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக நம்ம எழுதிக்கிட்டால் நல்லது முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பொட்டன்ஷியோ மீட்டர் அதுக்கப்புறம் ப்ரின்ஸிபல் ஆஃப் த பொட்டன்ஷியோ மீட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் how we ஆர் கோயிங் டு கம்பேர் த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் அப்படிங்கறத எழுதணும் a பேட்ரி அண்ட் a கீ is connected அக்ராஸ் த wire ஏபி திஸ் இஸ் த ப்ரைமரி circuit

ஃபஸ்ட்டு செல் ஆஃப் இஎம்எஃப் சை ஒன் இஸ் கனெக்டட் பிட்வீன் எம் ஒன் அண்ட் என் ஒன் செகண்ட் செல் ஆஃப் இஎம்எஃப் சை டூ இஸ் கனெக்டட் பிட்வீன் எம் டு என் டூ இந்த இஎம்எஃப் எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த டிபிடிடி சுவிட்சினுடைய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ரெண்டு செல்லையுமே வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடலாம் நம்ம இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது அதாவது மேலே ப்ரெஸ் பண்ணும்போது மொதல் செல்லை வந்து செகண்ட்ரி சர்க்கியூட்டில் கனெக்ட் ஆகும் கீழே ப்ரெஸ் பண்ணும்போது இரண்டாவது செல் வந்து இந்த செகண்டரி சர்க்கியூட்டில் இன்க்ளூட் ஆகும் ஸோ டிபிடிடி சுவிட்சஸ் ப்ரெஸ்ட் டுவோர்ட்ஸ் எம் ஒன் என் ஒன் ஸோ டுவோர்ட்ஸ் எம் ஒன் என் ஒனில் இந்த டிபிடிடி சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செல் வந்து இன்க்ளூட் ஆகுது இப்போ வந்து ஜாக்கியை மூவ் பண்ணுறோம் ஜாக்கியை ஏபிங்கிற வயரில் மூவ் பண்ணுறோம் அப்படி மூவ் பண்ணும்போது கேலனோமீட்டருடைய டிஃப்ளெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷனில் கேலோமீட்டருடைய டிஃப்ளெக்ஷன் வந்து ஜீரோ ஆகும் அதுதான் பேலன்சிங் லென்த்து அந்த பேலன்சிங் லென்த்து எல் ஒன்றை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் பை யூஸிங் எம் மீட்டர் ஸ்கேல் இப்போ டிபிடிடி சுவிட்சை எப்படி ப்ரெஸ் பண்ணுறோன்னா டூவர்ட்ஸ் எம் டூ என் டூவில் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் எகெயின் த சேம் ப்ரொசீஜர் ஜாக்கியை மூவ் பண்ணுறோம் ஜாக்கியை மூவ் பண்ணி பேலன்சிங் லென்த்து எல் டூவை மெஷர் பண்ணுறோம் ஃப்ரம் த ப்ரின்ஸிபல் ஆஃப் த பொட்டன்ஷியோ மீட்டர் வீ கேன் ரைட் சை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் எல் ஒன் அதாவது ஃபஸ்ட்டு செல்லில் கனெக்ட் ஆகியிருக்கும் போது உள்ள பேலன்சிங் லென்த் வந்து எல் ஒன் கரண்ட் the த is இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த is also ஆல்சோ நாட் கோயிங் change. சேஞ்ச் தேர்போர் சை டூ சீக்வல் டு ஐ எல் டூ அதாவது ரெண்டாவது செல்ல கனெக்ட் பண்ணும்போது இந்த கரண்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது தேர்ஃபோர் சை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் எல் ஒன் சை டூஸ் ஈக்குவல் டு ஐஆர் எல் டூ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா சை ஒன் பை சை டூ இஸ் ஈக்குவல் டு ஐஆர் எல் ஒன் பை ஐஆர் எல் டூன்னு வரும் ஐஆர் ஐஆர் கேன்சல் ஆயிரும் அதனால் எல் ஒன் பை எல் டூன்னு வரும் திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் எல் ஒன் இஸ் த பேலன்சிங் லென்த் ஃபார் த செல் ஒன் எல் டூ இஸ் அ பேலன்சிங் லென்த் ஃபார் த செல் டூ

தேர்பை பை வி கேன் ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ஒரு ரியோஸ்டேட்டை ப்ரைமரி சர்க்கியூட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படி இன்க்ளூட் பண்ணுறதன் மூலம் ரியோஸ்டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கரண்ட் த்ரூ த வயர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் வீ கேன் ரிப்பீட் த எக்ஸ்பிரிமெண்ட் பொட்டன்ஷியோ மீட்டர் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் ஒரு செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம பொட்டன்ஷியோ மீட்டரை யூஸ் பண்ணலாம் So, this is the answer for the question how the EMF of two cells are measured using the potentiometer.